Good morning. Today we are going to see our fourth unit. Okay, so first half of the fourth unit is section of solid. Okay, so far we discussed about what is meant by solid, how we can project the solid in different views. Okay, so இன்னைக்கு நம்ம வந்து செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்னால் என்ன? செக்ஷன், ஒரு சாலிடோட ஒரு செக்ஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அப்போ இது வரைக்கும் நம்ம மொத்த சாலிட்ஸ் பார்த்துட்டோம், ப்ரிசம் பார்த்துட்டோம், பிரமிட் பார்த்துட்டோம், சிலிண்டர் பார்த்துட்டோம், கோன், இதுலேயே வந்து கோன் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ செக்ஷன், அப்போ என்ன, ஒரு சாலிடை ஒரு போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி பார்க்க போகிறோம்? ஸோ அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு சாலிடை ஒரு கட்டிங் பிளேன் வச்சு கட் பண்ணுறோம். ஸோ கட்டிங் பிளைன், பிளைன் அப்படின்னா என்னது, இட்ஸ் அ டூ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். சரியா, இட்ஸ் அ டூ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ அதை வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, விபிக்கு பெர்பண்டிகுலராகவும் ஹெச்பிக்கு பேரலாகவும் வச்சு கட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி விபிக்கு ஹெச்பிக்கு பெர்பண்டிகுலராகவும் விபிக்கு பேரலாகவும் வச்சு கட் பண்ணலாம், இந்த மாதிரி வச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளைன், அது இப்போ மோஸ்ட்லி வந்து பெர்பண்டிகுலர் கண்டிஷன் வைக்க மாட்டோம், இன்க்ளைன்ட் கண்டிஷன் வச்சு தான் கட் பண்ண போகிறோம். சரியா, ஓகே. ஸோ இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேன், ஸோ இந்த ஒரு இதை வந்து ஒரு கட்டிங் பிளேன் வச்சு கட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கட் போர்ஷன், இந்த மேலே உள்ள இந்த பிளைனை வச்சு இந்த பிரமிடை கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த மேலே உள்ள போர்ஷனை ரிமூவ் பண்ணியாச்சு. சரியா, இப்போ பேலன்ஸ் கீழே உள்ளது இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சாலிடை மட்டும் வரையணும். அப்போ இந்த சாலிட் வரைய போகும்போது இந்த செக்ஷன், இந்த கட்டிங் செக்ஷன் இருக்குல்ல, இது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா, இதுதான் வந்து செக்ஷன் ஆஃப் சாலிட். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம கட்டிங் பிளைன், இந்த கட்டிங் பிளைன் வந்து பேஸுக்கு பேஸுன்னு சொல்லலாம். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சப்போஸ் கொஸ்டினில் ஃபேஸுன்னு சொல்லலாம். ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், பேஸுன்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, எண்டுன்னு கொடுத்துருப்பாங்க, சாலிடோட எண்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த பேஸ் ஆர் ஃபேஸ் ஆர் எண்டு, இந்த எண்டுக்கும் இந்த கட்டிங் பிளைனும் பேரலலாக இருந்துச்சுன்னா, பேஸ் என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப் தான் இந்த கட் பண்ணியிருக்க போர்ஷன்லேயும் நமக்கு கிடைக்கும். இப்போ பேஸ் வந்து ஸ்கொயர்னா, இது கட் போர்ஷனாக என்ன இருக்கும், ஸ்கொயர் கிடைக்கும். பேஸ் பெண்டகன்னா கட் போர்ஷனும் பெண்டகன் கிடைக்கும். இப்போ இதே இது இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பேஸ் இப்போ என்னது நமக்கு, சர்க்கிள். அப்போ இதை கட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு சர்க்கிள் கிடைக்கும். சரியா, ஸோ அப்போ என்ன, இது பேஸுக்கு பேரலலாக கட்டிங் பிளைன் வச்சு நம்ம கட் பண்ண போகும்போது பேஸோட ஷேப் என்ன இருந்துச்சோ அதே ஷேப் வந்து நமக்கு கட்டிங் போர்ஷனில் கிடைக்கும். ஓகே, அதே இது இதை கொஞ்சம் இன்க்ளைண்டாக கட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, இது வந்து பேஸுக்கு பேரலலாக இல்லாமல் கொஞ்சம் இன்க்ளைண்டாக கட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நான் இங்கே தெரிகிற மாதிரி கீழே போடுறேன், ஒரு அதே ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிடுவோம். ஒரு சிலிண்டர் எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, பேஸுக்கு கொஞ்சம் இன்க்ளைண்டாக இந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ளைண்டாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ இன்க்ளைண்டாக கட் பண்ண போகும்போது இந்த போர்ஷன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஷேப் கிடைக்கும். பேஸ் என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், சிலிண்டரை பேஸுக்கு பேரலலாக கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேஸ் சர்க்கிள் வந்து, பேஸ் வந்து சர்க்கிள்னா கட்டிங் செக்ஷனும் சர்க்கிளாக கிடைச்சது. அதே இது இன்க்ளைண்டாக கட் பண்ண போகும்போது, பேஸுக்கு பேரலலாக இல்லாமல் இன்க்ளைண்டாக கட் பண்ண போகும்போது, இட் வில் அப்டைன்ஸ் லைக் எ எலிப்ஸ். ஓகே, ஒரு எலிப்ஸ் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா, ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்கொயர் ப்ரிசம் கட் பண்ண போகும்போதோ, பெண்டகன் கட் பண்ண போகும்போதோ, ஹெக்ஸாகன் கட் பண்ண போகும்போதோ, அதுக்கேற்றாப்புல டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஷேப்ஸை வரைகிறது தான் என்னது, செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ். சரியா, இப்போ ஒரு சிம்பிளாக வந்து ஒரு கியூப் எடுத்துக்கிறோம். சரியா, ஒரு கியூப் எடுத்துக்கிறோம், ஒரு சும்மா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காண்டி சொல்கிறேன். ஓகே, ஒரு கியூப் எடுத்துகிட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இப்போ சிம்பிள் பொசிஷன்லேயே வச்சு கட் பண்ணும், சிம்பிள் பொசிஷன், அது வந்து ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு, ஒரு எண்டு வந்து ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ நான் வந்து இதை என்ன செய்கிறேன், ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஸோ மேலே கியூப்புங்கும் போது மேலேயும் ஒரு ஸ்கொயர் தான் கிடைக்கும், கீழேயும் ஒரு ஸ்கொயர் தான் கிடைக்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த கியூப்பில் மேலேருந்து இந்த எண்டுலேருந்து சென்ட்ரலில் ஆக்சிஸ் இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஆக்சிஸில் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இதை இன்க்ளைன் போர்ஷனில் கட் பண்ணுறேன். ஓகே, அப்படி இன்க்ளைன் போர்ஷனில் கட் பண்ண போகும்போது இந்த எண்டை ப்ரொஜெக்ட் பண்ணால் இது இந்த வெர்டிக்கல் லைனில் தான் வரப்போகுது, இதுவும் இந்த வெர்டிக்கல் லைனில் தான் வரப்போகுது. ஸோ அப்போ இதை நம்ம இன்க்ளைண்டை எப்படி கட் பண்ணாலும் இந்த
கட்டட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாகவே நமக்கு கட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் போர்ஷன் நமக்கு தெரியும் கட் போர்ஷனில். ஆனால் இது வந்து கரெக்டாக எப்படி கட் ஆகலை, ஹரிசான்டலாக கட் ஆகலை. ஹரிசான்டலாக கட் ஆகிருந்துச்சுன்னா ஸ்கொயர் கிடச்சிருக்கும். அப்போ இதோட ட்ரூ ஷேப் என்ன அதை நம்ம தனியாக எடுத்து பார்க்கணும். ஸோ ட்ரூ ஷேப் எப்போ எங்கேருந்து பார்த்தா தெரியும்னா, கட்டிங் போர்ஷன் என்ன இன்க்ளைன்ட் ஆங்கிளில் இருக்கோ அந்த ஆங்கிளிலேருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். இப்போது பேஸுக்கு பேரலாக கட் பண்ண போகும்போது டாப்பிலேருந்து பார்த்தோம்னா பேஸ் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அப்போது இந்த கட் போர்ஷனும் நமக்கு ஸ்கொயராக தெரிஞ்சிருக்கும். இப்போது இது இன்க்ளைண்டாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்க்ளைண்டாக கட் பண்ணும்போது டாப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்க்க இந்த ஹோல் ஸ்கொயருமே கட்டாயிருக்கிறது தான் தெரியும். ஆனால் என்ன ஷேப்பில் கட்டாயிருக்குங்கிறது தெரியாது. அப்போ என்ன ஷேப்பில் கட்டாயிருக்குங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கட்டிங் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில், கட்டிங் பிளேன் இருக்குல்ல இதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட ஷேப் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்கொயராக தெரியாது, ஒரு ரெக்டாங்கிளாக தெரியும். ஏன்னா லென்த் வந்து பெருசாக இருக்கும், இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால. சரியா? ஸோ இந்த மாதிரி இதுதான். இப்போ இது இது பெண்டகனாக இருந்தால் வேறு ஷேப் கிடைக்கும், எக்ஸனாக இருந்தால் வேறு ஷேப் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி உள்ளது தான் வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா?